வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளவுஸ் டிசைன் பார்க்க போறோம். நான் வந்து இந்த மாதிரி கழுத்து வந்து வெட்டி தச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் தச்சுட்டேன், இதில் வந்து இப்படி ஒரு டிரா பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த இதே அளவுக்கு இந்த சாரியோட கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு நான் இது மாதிரி கட் பண்ணி கேன்வாஸும் அதே அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாரியோட கிளாத்து லேஸாக இருக்கிறதுனால ஒரு துணியாக வச்சோம்னா அந்த கேன்வாஸ் தெரியுங்கிறதுனால நான் டபுள் கிளாத்தாக வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இதில் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். தச்சு அடுத்து வந்து உள்ள வந்து இதை திருப்பிக்கிடுவோம். இப்போ அது மாதிரி நான் வந்து திருப்பி வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை வந்து பிளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். பாருங்க, இதை வந்து நான் பிளவுஸில் வச்சு சுற்றி தச்சுட்டேன். அடுத்து இந்த லேஸை வந்து நான் அதில் வச்சு தைக்க போகிறேன். பாருங்க, நான் வந்து லேஸ் வச்சு சுற்றி தச்சுட்டேன். அடுத்ததாக சேலையில் உள்ள துணி கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நான் அது மாதிரி கட் பண்ணி நாட் தைக்கிற மாதிரி தச்சு திருப்பி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பிளவுஸில் அப்படியே வச்சு தச்சுருவோம். இந்த கார்னரில் வரையில் அப்படி கார்னரில் வரையில் இப்படி திருப்பிக்கிடுவோம். பாருங்கள், இந்த பிளவுஸில் வந்து இந்த நெக்கை சுற்றி அது மாதிரி தச்சிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு சைடு தையல் போட்டுக்கிறோங்க. அடுத்துதான் இந்த லேஸ் வச்சு தைக்க போறேன். இப்ப வந்து இந்த சாரி பார்டர்ல உள்ள துணியை வந்து நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துக்கிறோங்க, இதை ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை தச்சு திருப்பி இந்த ஹேர் பண்டு தைக்கிற மாதிரி தச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இந்த டிசைனுக்கு நடுவில் வச்சு தச்சுக்கிடுவோம். மிஷினில் வச்சு நான் தச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிசைன் பட்டனை வந்து ஊசிங்களை வச்சு தச்சுக்கிறோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.